சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு செல்லும்போது பொதுமக்கள் பணம் எடுத்து வர தேவையில்லை என்றும் யாருக்கும் கையூட்டுக் கொடுக்க தேவையில்லை என்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தமிழகத்தில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகங்களின் பணிகள் அனைத்தும் கணினிமயமாக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நேரடி பண பரிவர்த்தனை எதுவும் இல்லை என்பதால் பொதுமக்கள் கையில் பணம் கொண்டுவர தேவையில்லை என்றும் பதிவு சேவைகளுக்காக யாராவது கையூட்டு கேட்டால் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவித்தார். பதிவுக்கு வரும் பொதுமக்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய அனைத்து தொகையும் ஆன்லைன் மூலமாகவே செலுத்த வேண்டியுள்ளதால் அவர்கள் பதிவுக்காக சார்பதிவு அலுவலகங்கள் வரும்போது கையில் பணம் கொண்டு வர தேவையில்லை. அங்கு அவர்கள் பெரும் சேவைக்காக யாராவது கையூட்டு கேட்டால் இது குறித்த புகார்களை பதிவுத்துறை தலைவருக்கு அல்லது பதிவுத்துறை செயலாளருக்கு அனுப்பலாம். குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்கான் சுகன்யா, இனி நீ 6 மாசம் கழிச்சு ரிவ்யூக்கு கூட்டிட்டு வந்தா போதும். அம்மாக்கும் பொண்ணுக்கும் அப்படி என்ன வாக்குவாதம்? அது கிரைபோட்டர் பத்தி தான். அந்த நியூஸ் ஒன்னு போயிட்டு இருக்குல்ல. என்னது? அதான் அந்த ஆன்லைன் நியூஸ் ஒன்னு போயிட்டு இருக்குல்ல. ஓ அதா, தட்ஸ் நாட் நியூஸ், அது ஃபேக் நியூஸ். நவ் ஐ அம் டிசப்பாயிண்டட். உன்ன மாதிரி படிச்ச பொண்ணுங்க இன்டர்நெட்ல வர எல்லாத்தையும் நம்பலாமா? ஏன் டாக்டர்? லிசன், அதுல ஒரு துளி கூட உண்மை இல்ல. ஒரு மருந்தா கிரைப் வாட்டர உலகம் முழுக்க இருக்க தாய்மார்கள் 170 இயர்ஸ்க்கும் மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்கவா? ஆமா, அமெரிக்கா, UK, பிரான்ஸ், சிங்கப்பூர், இத்தாலி மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற வளர்ந்த நாடுகளை சேர்ந்த தாய்மார்கள் கூட இத வாங்கி யூஸ் பண்றாங்க. அமெரிக்காலயுமா? லுக், கிரைப் வாட்டர் ஓவர் த கவுண்டர் விக்கிற ஒரு சேஃபான மருந்து. எவ்வளோ சேஃப்னா அதை வாங்க டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கூட தேவையில்லை. இதோட இன்கிரீடியன்ஸ் ஆயுர்வேதிக், ஆல்கஹால் சுத்தமா கிடையாது. அப்புறம் இதோட ஃபார்முலேஷன் அப்ரூவ் பண்ணப்பட்டது. கவர்மெண்ட் அப்ரூவ்டா? கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம இதை விற்க முடியுமா? அஃப்கோர்ஸ், எல்லா பாட்டில் மெடிசன்ஸ் மாதிரியும் கிரைப் வாட்டர்லயும் பிரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். அது மருந்து பாழாகாம இருக்கு, உன் குழந்தையோட ஹெல்த்தை பாழாக்காம இருக்கு. அது மட்டும் இல்ல, கிரைப் வாட்டரை தலைமுறை தலைமுறையா தாய்மார்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா குழந்தையும் பெர்ஃபெக்ட்லி ஹெல்த்தியா வளர்ந்திருக்காங்க. கேட்டியா? கன்வின்ஸ் ஆனியா? நான் சொன்னேன்ல டாக்டர், குழந்தையா இருக்கிறச்ச நானும் கிரைப் வாட்டர் குடிச்சிருக்கேன். ஏன் இவளும் தான் குடிச்சிருக்கா? அட, இன்ஃபேக்ட் குழந்தையா இருக்கப்ப நானும் குடிச்சிருக்கேன். தேங்க்யூ டாக்டர்.